ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. சவுதி அரேபியாவில் சில நாட்களுக்கு முன்பு மரண தண்டனை வந்து நடத்தினாங்க. இந்த மரண தண்டனைக்கான வீடியோ மற்றும் இந்த மரண தண்டனை நடந்த அந்த கலந்துரையாடல் எல்லாமே வந்து சோசியல் மீடியாக்கள்ல அதிகமாக இப்போ ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுதி அரேபியாவில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி முகமது பின் முர்சல் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்ன பண்ணிக்கிறார் பார்த்தீங்கன்னா, அவருடைய உறவினரான அப்துல்லா பின் மௌசன் அல் யாமி அப்படிங்கிறவரை வந்து கொலை செய்துடுறாரு. இது சம்பந்தமா காவல்துறை வந்து இந்த முகமது பின் முர்சலை வந்து கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த முகமது பின் முர்சலுடைய இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல நடக்குது. இதுல முகமது பின் முர்சல் தான் வந்து கொலை செய்தார் அப்படின்ட்டு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை வந்து கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த முகமது பின் முர்சலுடைய குடும்பத்தார்கள் மேல்முறையீடு பண்றாங்க. மேல்முறையீடு பண்ணியும் இவர் தான் கொலை செய்தார் அப்படின்னு நீதிமன்றம் மரண தண்டனை செப்டம்பர் 20 அன்னைக்கு இவருக்கு எழுதிடுறாங்க. இப்ப செப்டம்பர் 20 இவருக்கு மரண தண்டனை நடக்க போகுது. இந்த செப்டம்பர் 20க்கு இடையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துல அதாவது அரபு நாடுகள்ல சரியத் சட்டப்படிதான் வந்து தண்டனைகள் வந்து கொடுப்பாங்க. ஒரு மரணத்திற்கு மரணம்தான் தண்டனை அப்படிங்கிறது சரியத்துல இருக்கிறது. இப்ப இதுல விடுபட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரண தண்டனை பெறப்போறவருக்கு ஒரு லாஸ்டா சான்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க வந்து பொது மன்னிப்பு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட்டவங்க சில அந்த மரண தண்டனை போறவங்கள்ட்ட வந்து பணங்கள், நகைகள் இந்த மாதிரி எது வேணா வாங்கிட்டோ அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா மரண தண்டனை வந்து கேன்சல் ஆயிடும். இதுதான் வந்து சட்டத்தினுடைய ரூல்ஸ். இதுபடிதான் இந்த முகமது பின் முர்சலுடைய குடும்பம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க, அழுகிறாங்க, மண்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. பணம், பொருள், நகைகள், அவங்க வச்சிருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. கோடிக்கணக்கான ரியால் வந்து கொடுக்குறாங்க. எது கொடுத்துமே இந்த பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு பணம் நகை எதுவுமே வேணாம், என் மகன் கொலை செய்யப்பட்டுட்டான், அவனுக்கான நீதி மட்டும்தான் வேணும்னு உறுதியா நிக்கிறாங்க. செப்டம்பர் 20 நெருங்குது. நெருங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரண தண்டனை பெறக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் வந்து மறுபடியும் அந்த பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகள், அரசியல் ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த ஒரு பொது மன்னிப்பு கொடுங்க, உங்கள் மகன் இறந்துட்டான், ஆனா பொது மன்னிப்பு கொடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய மன்னிப்புல இந்த 22 வயது, அதாவது இந்த மரண தண்டனை பெறக்கூடிய அந்த முகமது பின் முர்சலுக்கு வயது 22. இந்த 22 வயது இந்த பையன் வந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த நாடே வந்து பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்டவங்க, ஒருபோதுமே நான் மன்னிப்பு தர மாட்டோம், எங்களுக்கு நீதி மட்டும்தான் வேணும் அப்படின்னு உறுதியா இருக்கிறாங்க. செப்டம்பர் 20 வந்துருச்சு, அன்றைக்கும் மன்னிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. ஒருபோதுமே வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்க மன்னிப்பே கொடுக்கல. செப்டம்பர் 20 அந்த முகமது பின் முர்சலை வந்து தூக்கில் எடுப்பாங்க. அப்ப அந்த முகமது பின் முர்சலுக்கு வந்து கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பையன் என்ன சொல்றாங்க, கடைசியா என்னை பெற்றெடுத்த தாயை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த முகமது பின் முர்சல் வந்து சொல்றாங்க. அதன்படி அந்த முகமது பின் முர்சலும் அவனை பெற்றெடுத்த தாயும் 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் கட்டி அணைத்து அழுது கொள்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இன்னும் 10 நிமிடத்தில் நம் மயன் மரண தண்டனை எடுக்க மரண தண்டனைக்கு ஆளாக போறா அப்படிங்கிறது தெரியும். அந்த நிமிடங்கள் ரொம்ப அழுது புரள்றாங்க. அந்த முகமது பின் முர்சல் வந்து மரண தண்டனை நிறைவேற்றி அவரையும் அடக்கம் செய்தார். இப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சரியத் சட்டப்படி பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அனைத்து உரிமையும் இருக்கிறது. இந்த அரசு ஆட்சியாளர்கள், அப்புறம் அந்த மரண தண்டனை பெறக்கூடிய இந்த குடும்பத்தார்கள் எவ்வளவு போராடினாலும், எவ்வளவு பணத்தை செலவழித்தாலும் ஒருபோதும் பாதிக்கப்பட்டவனுடைய அந்த நீதி கிடைக்க மட்டும்தான் செய்யும். அவன் பாதிக்கப்பட்டவன் நினைத்தால் மட்டும்தான் தண்டனை வழங்கவும் தண்டனையை நிராகரிக்கவும் முடியும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.